ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மெதுவடை. ஸோ இதுக்கு நான் எப்படி போட்டிருக்கேன், இதோட டிப்ஸ் சொல்கிறேன். இதுக்கு நான் என்ன போட்டிருக்கேன், மாவுலனா ஓரளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் பச்சரிசி, ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு. இது போட்டு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வந்து லேசாக தெளித்து தெளித்து தான் ஆட்டணும். ஆட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் போட்டு ஆட்டிக்கணும். நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு ஆட்டிட்டு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒரு அஞ்சு வடை போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு தண்ணி வச்சுக்கோங்க, மாவை தொட்டு தொட்டு உருட்டிட்டு, தண்ணி தொட்டுட்டு மாவை உருட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை ஒத்த கையிலே போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு இங்கே பாருங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது காமிக்கிறேன் எவ்வளோ எண்ணெய் குடிக்காமல் கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. வடை அருமையாக தயாராகிருச்சு, ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக எண்ணெய் குடிக்காமல் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களே இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆச்சி சமையல். பாய் பாய்.